திருச்சியிலிருந்து உங்கள் சேஷ்டிலேக்கா. இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம தாமஸ் வர்மா அனுப்பிய சிகரம் தொட்டவர்கள் என்ற புத்தகத்திலிருந்து முயற்சியால் பறந்த விமானம் என்ற பகுதியை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க அவங்களுடைய வாழ்க்கை தருணத்துக்குள்ள போகலாம். ஆர்வல் ரைட் மற்றும் வேபர் ரைட், இவங்களை ரைட் சகோதரர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க முதல்ல மிதிவண்டியை நடத்துகிற வேலையில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு தான் இது போன்ற யோசனை வந்தது. இவங்க முதன் முதல்ல மிதிவண்டியை புதிதாக அறிமுகம் செய்கிறாங்க எல்லாத்துக்கும். இப்படி பறக்கும் விஷயத்தில் பலர் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஒட்டோலில் இருந்தால் சாமுவேல் ஆங்கேங் கன்யூட் என்பவருங்க. இவங்க எல்லாரும் இந்த பறக்கும் பற்றி ஒரு ஆராய்ச்சியை செய்துட்ருந்தாங்க. ஆல்பர்ட் ரைட் சகோதரர்களுக்கும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால் அதற்கான கருவிகளை வாங்குறதற்கு அவங்க பணம் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தீவிரமாக ஆராய்ச்சியில் மேற்கொண்டு 1903 இவங்க ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இது 3 மீட்டர் பறந்தது 12 வினாடிகள் அதாவது. அடுத்து 26 மீட்டர் போச்சு. அடுத்து 38 மீட்டர். இந்த 38 மீட்டர் அப்படின்றது ஒரு நிமிடம் என்பது தான் கணக்கு. இந்த ஒரு நிமிடம் பறந்ததே இவங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக என்று விளங்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எப்பயுமே முயற்சி செய்தால் தான் நம்மளால் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத இவங்களுடைய வாழ்க்கை தருணம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.